சார் ஆல்ரெடி வந்து செட்டுன்னு இருக்கு, டியூப்பிள்னு இருக்கு, லிஸ்ட்னு இருக்கு, இது என்ன சார் டிக்ஷனரி அப்படின்னு? பைத்தான் டிக்ஷனரி சார், ஒரு சின்ன ஒரு பைத்தான் டிக்ஷனரி எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். பைத்தான் டிக்ஷனரிஸ்ல நாம இப்ப என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். சரிங்க சார், நான் ஆட் பண்ணது ஓகே சார, இருக்கிற டேட்டா நான் அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஹாய் நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கன் காஷன் விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க உங்களை மீட் பண்ணதுல. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம், அதான் டிக்ஷனரிஸ் இன் பைத்தான் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோங்க சார். டிக்ஷனரிஸ் இன் பைத்தானுக்கு முன்னாடி வந்து இது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா சார், ஆல்ரெடி வந்து செட்டுன்னு இருக்குது, டியூப்புன்னு இருக்குது, லிஸ்ட்டுன்னு இருக்குது, இது என்ன சார் டிக்ஷனரி அப்படின்ட்டு. இன்னொரு டேட்டா டைப்னா இது ஏன், அது எப்படி பயன்படுத்தணும்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா, செட்ஸ்னால் வந்து இந்த பிரேசஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது டேட்டாக்களை. முதல்ல வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு டேட்டாவாக இருந்தால் அதை பயன்படுத்திக்க முடியும். இப்போ வெங்கட் அப்படின்ற என்னோடய பேரை பயன்படுத்திக்கலாம். வெங்கட் அவன் ஏஜ் 20, அவன் சென்னையில் இருக்கான், காஷன் ஃபுட் கம்பெனி லைக் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இவ்வளோ டேட்டா ஒருத்தனை பற்றி இவ்வளோ டேட்டா இருக்கும்போது அதை வந்து கன்சல்டேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். வெங்கட்டோட டேட்டா, வெங்கட்ன்ற டேட்டா இல்லை, வெங்கட்டோட டேட்டா அப்படின்ற மாதிரி வரும். அப்போ தான் வந்து இந்த கூட்டங்கள் வருதுங்க. ஸோ செட்ஸ்னும் போது இந்த மாதிரி பிரேசஸ்ங்க, டியூப்பிள்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டுங்க, லிஸ்ட்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராக்கெட்டுங்க, ஓகேவா, அண்ட் டிக்ஷனரினா இந்த மாதிரி பிரேசஸ் தான் வரப்போகுது. எதுக்காக சார் இந்த டிக்ஷனரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, டிக்ஷனரினா என்ன சார்? முதல்ல வந்து லிஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணாங்க. அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டைசஸை யூஸ் பண்ணாங்க. இதுக்கு 0, இதுக்கு 1, இதுக்கு 2 அப்படின்ட்டு அவங்களே உருவாக்குனாங்க. சரி, சூப்பர் சார். ஆனால் இந்த மாதிரி அதுவே உருவாயிடும், சார் எனக்கு வந்து இதுக்கு ஒரு 10 தரணும் சார், இதுக்கு 20 தரணும் சார், அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்டுங்க, ஓகேவா, லிஸ்ட்னா இப்படி தான் இருக்கும். அப்போதான் வந்து நம்மளால் டிக்ஷனரி வந்தாருங்க, அங்கே வந்து ஒரு கீ, அதுக்கான வேல்யூ. ஸோ தன்னைத்தானே போட்டுக்கொள்ளாமல் நான் கொடுப்பதை போட்டுவிடு, அதை கீயாக பயன்படுத்தி கொள்ளலாம். பி, இந்த டிக்ஷனரியோட பி எதுனா பியூட்டி, இந்த டிக்ஷனரியோட ஜே எதுனா ஜாய். ஸோ கீயை, அந்த இண்டைசஸ் ஆர் கீயை, சில குறிப்பை நீயே முடிவு செய்தால் அதை டிக்ஷனரி என்று கூறுவார்கள். ஸோ டிக்ஷனரிஸ் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஏபிள் டு கிவ் அ கீ அண்ட் எ வேல்யூ. இங்கே வேல்யூ மட்டும் தான் தர முடியும், கீ உன்னால் தர முடியாது. இதுதான் கான்செப்டுங்க, ஓகே. அதனால தான் டிக்ஷனரி பயன்படுத்துகிறாங்க. சரி சார், டிக்ஷனரியோட தன்மைகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து மியூட்டபிள், டிக்ஷனரியில் டேட்டாவை போட்டுட்டு நான் மாடிஃபை பண்ணால் அதை பார்த்து பண்ணிக்கலாம், அருமையான விஷயம். கேன் சேஞ்ச் த டேட்டா, சரிங்களா, ஓகேவா, நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். சார் நான் இன்சர்ட் அப்டேட் எல்லாம் பண்ண, அதெல்லாம் பண்ணலாம்யா, அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து அன்ஆர்டர்ட் டேட்டாங்க, டேட்டாக்கள் வந்து வழக்கம் போல் வந்து கொஞ்சம் அன்ஆர்டர்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ யூனிக் கீங்க, அதாவது இந்த கீ இருக்கு இல்லையா, இது வந்து நீ டூப்ளிகேட்லாம் பண்ண முடியாது, ஓகேவா. நான் இந்த டேட்டாவை சொல்கிறேன், ஒன்றுன்றது வந்து வெங்கட்டோட ஐடி, எக்ஸாமினேஷன் ஐடி, ஒன்றுன்றது இன்னொருத்தங்க எப்படி இருக்கும், அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் ஐடி இருக்குமா, இருக்காதே. ஸோ கீ என்பது யூனிக்காக இருக்கும், அது டூப்ளிகேட் ஆக முடியாது, நோ டூப்ளிகேட்ஸுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து கீ என்பது ஒரு கீ வேல்யூ பேராக இருக்கும். இதுதான் டிக்ஷனரியோட தன்மைகள், ஓகேவா. சரி, ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், பைத்தான் டிக்ஷனரிஸ் தர ஒரு சின்ன ஒரு பைத்தான் டிக்ஷனரி எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டுன்னு கொடுத்துட்டுங்க, இப்போ நம்முடைய கீ வேல்யூ பேரை போட போகிறோம். ஓகே, கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், கீ வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாதுங்க. சாக்லேட் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, இன்னொரு சாக்லேட், ஆட கடவுளே. ஸோ மூணு கீ இருக்குங்க. ஸோ இதுதான் கீஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்ஃபார்ச்சுனேட்டாக அது டூப்ளிகேட் வந்திருக்கு. ஸோ இருக்கக்கூடாதுங்க, டிக்ஷனரியில் இருக்கக்கூடாதுங்க. ஸோ அது போயிடுச்சுங்க, அருமையான விஷயம் தாங்க. ஓகே, ஸோ இந்த கீ வேல்யூ பேரில் சொன்னீங்க, நீங்கள் கீயை மட்டும் காமிக்கலாம் சார், நீங்கள் சண்டை போடலாம். இப்போ கீ வேல்யூ பேர் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க, ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய டிக்ஷனரி இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். சாக்லேட் இருக்குது, அதுக்கான வேல்யூ என்னென்னா வந்து அழகான ஒரு சாக்லேட்டுங்க, பிஸ்கட்ஸ்ன்னு இருக்குங்க, ஓகே, அதுக்கான அழகான ஒரு பிஸ்கட்ஸுங்க, சாக்லேட் திரும்ப இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கீ வந்து டூப்ளிகேட் ஆகிற தொட்டு இட் ஷுட் பி ரிமூவ், ஸோ அந்த டூப்ளிகேட் ஆன தொட்டு வந்து அது ரிமூவ் ஆகிடும். இதுதான் நம்முடைய டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க, இதுதான் உங்களுடைய கீன்னு சொல்லுவாங்க, இது பேர் வந்து உங்களுடைய வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுடைய கீ வேல்யூ பேர் கிடச்சிச்சிங்களா, சரி ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பைத்தான் டிக்ஷனரியை, ஸோ அதே கீ வேல்யூ பேர் தான் நம்ம போட போகிறோங்க, ஓகேவா. டிக்ஷனரிஸ் இருக்குது. ஸோ இப்போ டேட்டா, ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா வந்து இந்த நேம்னு இருக்கு, நான் வந்து இந்த கீ வேல்யூ டேட்டாவை நான் கொடுக்கேன். நேம், நேம்ன்றது கீங்க, வெங்கட்ன்றது பேர், ஏஜ்ன்றது வந்து கீங்க, ஏஜ் ஒரு 21 or 20 இருக்குன்னு வச்சுக்கலாம், அது வந்து 21 தாங்க என்னோட வயசு, 25, ஓகே, தட்ஸ் குட், ஓகே. இது வந்து நம்முடைய இன்டிஜர்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இதை கீன்னு சொல்லுவாங்க, இது வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ஹெட்டிரோஜினஸ் டேட்டாவை நம்மளோட டிக்ஷனரிஸ் அக்செப்ட் பண்ணுது, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஓகேவா? சரி, இதை பத்தி டீட்டெயிலாக வந்து நானே ஆர்டிகல் எழுதியிருக்கேங்க. இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டிருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ டீட்டெயிலாக நான் எல்லாமே பண்ணியிருப்பேன், போய் பாருங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெப்சைட் காஷி இன்ஃபோடெக்ல இந்த லிங்க்ல ஏகப்போ கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே வந்து பைத்தான் இன்ட்ரி குவஷன்ஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நிறைய நிறைய ஆப்ரேஷன்ஸ், டிக்ஷனரி எப்படி உருவாக்குறது, அதில் எப்படி ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுறது, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் பைத்தான் வீடியோஸுங்க, தயவு செஞ்சு போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனல் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து உங்களுக்கு டெய்லி வீடியோ நான் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, ஓகே, நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கணும், அது ரொம்ப ஈஸிங்க. இதை பாருங்களேன், இது என்னுடைய மெயில் ஐடிங்க, இது என்னுடைய ஃபோன் நம்பர்ஸுங்க. கால் பண்ணி எடுக்கலையா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சென்னையில் மதுரவாயில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்கேன். ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, ஜாலியாக பேசுகிறேன், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் தர தயாராக இருக்கேன். இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க, நான் உங்ககிட்ட பேச தயாராக இருக்கேன். சரி, ஓகே, பைத்தான் டிக்ஷனரிஸில் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். நேம் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இது கீங்க, ஃபுல் கோலன் போடுங்க, டபுள் கோட்ஸில் காஷு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய டிக்ஷனரியை உருவாக்குவாங்க. ஸோ அந்த பிரேஸ் இருக்கணும், கீ கொடுக்கணும் டபுள் கோட்ஸுக்குள்ளே, ஃபுல் கோலம் கொடுத்து வேல்யூ தரணும் டபுள் கோட்ஸுக்குள்ளே, அதை நீங்கள் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, இந்த மாதிரி தான் பைத்தானோடைய டிக்ஷனரிஸை உருவாக்குவாங்க. சரி, ஒரு டிக்ஷனரி உருவாக்கலாமா? இப்போ நம்ம பைத்தான் டிக்ஷனரி உருவாக்க நம்ம ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் இக்குவல் டு நேம் காஷு ஏஜ் 15 ஒன்று ஒரு டிக்ஷனரி மெமரியில் போய் க்ரியேட் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது டைப் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டிக்ஷனரின்னு அழகாக வருது பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்ன்றது வந்து ஒரு டிக்ஷனரின்றதை நம்ம டைப்ன்ற மெத்தடை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கோடிங்குள்ளே போகலாங்க, இந்த கோடை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய டேட்டா, என்னுடைய டிக்ஷனரி இங்கே இருக்குங்க, டிக்ஷனரி இருக்குது, காஷ்யூன் இருக்குது, ஏஜ் 15 இருக்குது, அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டைப் ஆஃப் அந்த டிக்ஷனரி நான் தர ட்ரை பண்ணுறேங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நான் சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணி நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி டேட்டா வருதுங்க. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், பைத்தானுடைய ஆட் டிக்ஷனரி பார்க்கலாங்க. ஆடிங் அன் ஐட்டம், சரி, ஒரு ஐட்டமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு எம்டியான டிக்ஷனரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா எக்ஸில் வந்து ஏஜ் இக்குவல் டு 20 அப்படின்ற ஒரு டேட்டாவை கொடுக்குறேங்க. ஸோ ஏஜ், ஸோ இது வந்து கீங்க, இது கீங்க, அதுக்கான வேல்யூ கொடுக்குறேன். பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது எக்ஸில் வந்து இந்த ஏஜ் 20ன்றது போய் ஸ்டோர் ஆகிடுங்க. இன்டிஜராக இருக்கிறதோட டபுள் கோட்ஸ்க்குள்ளே வரலங்க. ஓகேவா? சரி, ஓகே, இது அப்படியே கூட எக்ஸிக்யூட் பண்ணலாங்களா? ஸோ நம்மளோட பைத்தான் கூட எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் டிக்ஷனரியை கொடுக்க போகிறேங்க. ஓகேவா? ஸோ பைத்தான் டிக்ஷனரி கொடுக்குறேன், எக்ஸ் எம்டியாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அப்டேட்னு ஒரு மெத்தடாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ அப்டேட்னு, ஸோ இந்த மாதிரியும் நேம் இக்குவல் டு விக்கி டிக்கி இந்த மாதிரியும் நீங்கள் தரலாங்க. அப்டேட்டுன்ற மெத்தட் இருக்குங்க, அது மூலமாகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸ் டாட் அப்டேட்னு கொடுத்தங்க, ஆட்டோமேட்டிக்காக ஏஜ்ன்றது ஆட் ஆச்சுங்க. இப்போ பிரிண்ட் டெக்ஸ்ட்னு உங்களுக்கு ரெண்டுமே வந்துச்சுங்க. முதல்ல எக்ஸ் எம்டிங்க, எக்ஸ் ஆஃப் நேம்னு ஒரு ஐட்டம் ஆட் ஆச்சுங்க, ஒரு கீ வேல்யூ, அடுத்த கீ வேல்யூங்க. நீங்கள் இப்படியும் கீ வேல்யூ ஆட் பண்ணலாம், இப்படியும் நீங்கள் கீ வேல்யூ ஆட் பண்ணலாம் டிக்ஷனரியில். இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டாங்க. ஸோ எம்டிஆர் இருக்குது, எக்ஸ் ஆஃப் நேம்னு இருக்குங்க. ஸோ விக்கி டிக்கின்னு நான் தரேங்க, எக்ஸ் டாட் அப்டேட்னு கொடுத்து ஏஜ் இக்குவல் டு 15 தரேங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நேம் விக்கி டிக்கி, ஏஜ் 15 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து லோட் ஆக போகுதுங்க. ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேங்க. ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வருதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய டிக்ஷனரியில் ஆட் பண்ணுவாங்க. சரிங்க சார், நான் ஆட் பண்ணது ஓகே சார், இருக்கிற டேட்டாவை நான் அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்டேட்டுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. ஏன்னா இது வந்து மியூட்டபிள்ங்க. ஸோ ஏஜ் இக்குவல் டு 20, இப்போ 10ன்றதை நான் 20ன்னு மாற்றிருக்கேன். பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு 20ன்றது தான் வருதுங்க. சூப்பர். ஓகேவா? ஸோ இருக்கிற ஏஜ் வந்து உங்களுக்கு டிக்ஷனரி அப்டேட் ஆகிருக்குங்க. ஸோ இதுக்கான அவுட்புட் போய் பார்க்க போகிறோம். ஓகே, அப்டேட் டிக்ஷனரி பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நேம் காஷிவ், ஏஜ் 15ன்னு இருக்குங்க. ஓகேவா? ஸோ மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சிங்க. நேம் வந்து காஷிவுக்கு பதிலாக நான் விக்கி டிக்கின்னு மாற்றுறேன், கடவுளே. ஓகே, ஏஜ் வந்து 10ன்னு மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். அப்டேட்டுன்ற மெத்தடும் இருக்குது.
ஸோ 10, 15 பத்தாக மாறிடுச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஃபைனலாக. ஸோ காஷிவன்றது விக்கி டிக்கின்னு மாறிடுச்சுங்க, ஏஜ்ன்றது 10 மாறி இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த கோட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாங்க. ஓகேவா? ஸோ இருக்கிற டேட்டாவை ரெண்டு வகையாக வந்து உங்களால் அப்டேட் பண்ண முடியுன்றது தான் உங்களுக்கு நான் ஆப்ஷனாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும், இல்லை அப்டேட்ன்ற மெத்தட் மூலமாகவும் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. அப்படி பிரிண்ட் பண்ணும்போது ரன் மாடியூல் தரேங்க, சேவ் பண்ணிட்டேன், இப்போ ரன் பண்ணுறேங்க. ஸோ காஷு 15 இங்கே விக்கிடிக்கு 10 மாறிடுச்சுங்க. ஓகேவா? சரி, இப்போ ரிமூவ் டிக்ஷனரி சார். சார் நம்ம இது வரைக்கும் டிக்ஷனரி பார்த்தோம், ஆட் பண்ணோம், அப்டேட் பண்ணோம், இப்போ டெலிட் பண்ணிடலாமா? ஏஜ் வந்து 10 இருக்குங்க, நான் வந்து லைக் பாப் அப்படின்னு இருக்குங்க. பாப் ஆஃப் ஏஜ்னா வந்து பாப்னா என்னங்க, ஒரு எலிமெண்ட்டு அதுக்கு மேலே மேலக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது தான் பாப் பண்ணுவாங்க. ஏஜ்ன்ற எலிமெண்ட்டை நான் பாப் பண்ண சொல்லியிருக்கேன், ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிக்ஷனரி ரிமூவ் ஆயிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ பாப் மட்டும் கிடையாது, கிளியர்னு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்க்குறது ரிமூவ் டிக்ஷனரிஸ் பார்க்க போகிறோம். ரிமூவ் டிக்ஷனரிஸ் வந்து ஏஜ் நீ காஷு 15 இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஏஜ்ன்றதை பாப் ரிமூவ் பண்ண சொல்கிறேங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கடைசியாக இருக்கிறது ரிமூவ் ஆக போகுதுங்க. நேம் காஷு மட்டும்தான் இருக்குது, பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. எனக்கு வந்து அது பிரிண்ட் ஆக ட்ரை பண்ணுதுங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சிங்க. அடுத்து வந்து எக்ஸாக்ட் கிளியர்னு தரேங்க. ஸோ கிளியர்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து மொத்தமாக இருக்க ரிமூவ் ஸோ பாப் ரிமூவ் டாப் எலிமெண்ட் அண்ட் கிளியர் மெத்தட் எம்டிஸ் அ டிக்ஷனரி, மொத்த டிக்ஷனரியும் க்ளீன் பண்ணி விட்டுறோம் கிளியர்ன்ற மெத்தடுங்க. ஆட்டோமேட்டிக்காக டிக்ஷனரி ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுதுங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோட் வேலை செய்யுங்க. ஓகே, இப்போ வந்து கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பாப்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள், கிளியர்ன்றது மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இது இது மூலமாக வந்து டிக்ஷனரி வந்து நம்ம வந்து டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது எல்லாம் ஃபங்க்ஷனையும் நம்மளால் பண்ண முடியுங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணுறேங்க, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடுங்க. இதுதான் வந்து உங்களுடைய டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் இந்த லிங்க்லங்க. ஓகே, இந்த லிங்க்லங்க, இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம், பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நிறைய ஒரு 150-200 இன்டர்வியூ குவஷன்ஸ் வந்து இந்த பேஜில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாங்க. நீங்கள் என்கிட்ட கோர்ஸ் படிக்கணும் நினச்சா கண்டிப்பாக வந்து நிறைய கோர்ஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன், வந்து பாருங்கள், கைடன்ஸ் பண்ண நான் தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய உதவி என்னங்க? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் சங்கம் விக்கி டிக்கின் காஷன் பட்டுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.